ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெள்ளை குஸ்கா வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, அதுக்கு தேவையான பக்கம் என்னென்ன எப்படிலாம் செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. வெள்ளை குஸ்காவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசியை வந்து ஊற போட்டுக்கணும். ஊற போட்டுட்டு செய்யங்குலையுமே வந்து அரிசி நல்லா ஊறிடும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமேட்டு பிரியாணி எல்லாம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்திடலாம். இது கூட அதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் நீங்கள் போடுற பச்சை மிளகா மட்டும்தான் உங்களுக்கு காரம் வரும். நான் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சோண்டு மல்லித்தலை, இது கூட பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக அந்த மாதிரி நேர் நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து இப்போ சேர்த்திடலாம். இப்போ வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வெள்ளை குஸ்காவுக்கு வந்து 1 முடி தேங்காய் எடுத்து நல்லா திருவி அதோட பால் தடுக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்கோம். இப்போ பாலாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த பாலை வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பாலாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வெள்ளை குஸ்காவுக்கு. இப்போ இதெல்லாம் புளிஞ்சு எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. இது கூட வந்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தக்காளி வந்து சேர்த்தலாம். தக்காளி இப்போ வந்து நல்லா வதங்கிட்டோம். இப்போ நல்லா தக்காளியை வதக்கி விட்டுருவோம். நல்லா தக்காளியை வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம தேங்காய் எடுத்தோம் இல்லையா, அந்த பாலை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ தக்காளி வந்து வதங்கட்டும். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். அடுத்ததை வந்து 2வது ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டாச்சு. நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்லேயே அரிசி வந்து ஊற வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. எதுக்கு ஊற வைக்கணும் அப்படின்னா, ஊற வச்சா தான் சாப்பாடு நல்லா பொசு பொசுன்னு வரும். இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பழம் வந்து உள்ளே ஊற்றிடலாம். இது வந்து நம்ம அளந்து தான் எடுத்துக்கணும். அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணியை வந்து எடுத்துக்கணும். இது வந்து தேங்காய் பால் அரைச்ச தண்ணி தான். இதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு இதோட அவ்வளோதான். நம்ம வந்து மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டாச்சு. இப்போ விசிலும் போட்டாச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விசில் வந்து 3 விசில் வந்துருச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான ஒயிட் குஸ்கா வந்து சூப்பராக கவகவன் ரெடி ஆயிடுச்சு. ஆவியில் உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி தரணிஸ்க்கு டிஃபனுக்கு இதுதான் கொடுத்து விட போகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வெள்ளை குஸ்கா வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.